வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழத்தை பற்றி. அதுவும் சாதாரண பழம் வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழம்னு சொல்கிறது வந்து மட்டிப்பழம். இந்த மட்டிப்பழத்தை பற்றி கன்னியாகுமரியில் உள்ள மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். அதுவும் கன்னியாகுமரி மட்டும் சொல்ல முடியலை, ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாகத்தில் இருக்க, அந்த சவுத்தில் இருக்க, அந்த திருநெல்வேலிக்கு கீழே இருக்க மக்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த மட்டிப்பழம். ஏன்னா இங்கேயே உருவாகி பல இடத்துக்கு வந்து நம்ம இப்போது சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மட்டிப்பழத்தோட குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு பிறந்து 6 மாதம் ஆன குழந்தைகளுக்கு கூட இது கொடுப்பாங்க எங்கள் ஊரில் எல்லாம். அப்படின்னா கன்னியாகுமரியில் எல்லாம், மற்ற இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு பழம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஊரில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பழம் கொடுத்து தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்துவாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பொட்டாசியம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் கையால் ரொம்ப பிசி பிசின்னு ரொம்ப நல்லா இது பண்ணி கொடுக்குறப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழமாக இருந்துகிட்ருக்கு. இந்த பழம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி நல்ல நீண்டுட்டு ஒரு காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருந்துகிட்ருக்கும். இது மற்ற பழங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கும். நீங்கள் இதை பார்க்கணுன்னு சொன்னால் கன்னியாகுமரிக்கு தான் வரணும்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா மற்ற இடத்துல இல்லை. இதுக்கு வந்து இப்போது புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அது நம்ம மாவட்டத்துக்கு தனி பெருமையாக இருக்குது.